ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக பூண்டோட தோலை எப்படி ரிமூவ் பண்ணலான்ற டிப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி பூண்டோட பற்களை தனித்தனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இட்லி பிளேட்டில் எண்ணெய்லாம் தடவ வேண்டாம், அப்படியே சேர்த்தாலே போதும். இப்போ இந்த இட்லி பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். வேகலாம் வைக்க வேண்டாம், 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ என்ன ஆகும்னா, பூண்டுக்கு மேலே லைட்டாக ஆவி மட்டும் அடிச்சிருக்கோம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த இட்லி பிளேட்லேருந்து வேறு ஒரு பிளேட்க்கு இந்த பூண்டெல்லாம் நான் கொட்டிக்கிறேன். இப்போ இதை நான் உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சைடு நம்ம எடுத்தாலே போதும், பூண்டோட தோல் ஈஸியாக காயண்டு வந்துடும். பாருங்கள், இது வந்து பெரிய பல் பூண்டுன்ட்டு இல்லை, சின்ன பல் பூண்டுக்குமே இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், எவ்வளோ பூண்டுனாலும் ஈஸியாக உரித்து முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வெந்திருக்காது பூண்டு, ஜஸ்ட்டு மேலே இருக்க தோல் மட்டும்தான் ரிமூவ் ஆகி வரும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பூண்டோட தலை வந்து கட் பண்ணி ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டோட தலையோட ஒரு 5 பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே நல்லா இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதிலேருந்து பூண்டை எப்படி உரிக்கலான்னு பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு சைடு உரித்தாலே போதும், பூண்டோட தோல் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இதில் என்னென்னா, நீங்கள் தலை கட் பண்ணி போட்ட பூண்டு வந்து உரிக்கிறதுக்கு இன்னுமே சுலபமாக இருக்கும். இது பாருங்கள், தலை இருக்குது. இது வந்து தலை இல்லாத பூண்டை விட தலை இருக்கிற பூண்டுக்கு கொஞ்சம் வந்து நம்ம 2 சைடு உரிக்கிற மாதிரி இருக்கும். இதே மெத்தட்லேயே நீங்கள் நிறைய பூண்டு வந்து ஈஸியாக உரிச்சிடலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா, நம்ம சேர்க்குற பூண்டு வந்து வெந்துலாம் இருக்காது, ஜஸ்ட்டு மேலே இருக்க தோல் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வரா மாதிரி இருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி உரிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள். நம்ம தண்ணியிலலாம் சேர்க்காமல் இன்ஸ்டண்ட்டாக உடனே எங்களுக்கு வந்து பூண்டு வந்து கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கிரேட்டரில் நம்ம பூண்டு வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி விட்டுக்கலாம். கிரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நமக்கு மேலே வந்து தோலும் அடியில் வந்து பூண்டும் தனித்தனியாக கிடச்சிடும். அதனால் ஈஸியாக நமக்கு பூண்டு பேஸ்ட்டு வந்து கிடச்சிடும். அது மாதிரி கிரேட் பண்ணும்போது சின்ன பல்லில் பண்ணாமல் பெரிய பல்லில் பண்ணுங்கள். அதாவது பெரிய ஓட்டை இருக்கும் பார்த்திங்களா, அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த முழு பூண்டு பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்ட் மட்டும்தான் எனக்கு ஆச்சு. நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பூண்டு வேணாலும் உரிச்சிக்கலாம். சட்னிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் வந்துட்டு நம்ம குழம்பு தாளிக்கும் போது அர்ஜென்ட்டாக நமக்கு பூண்டு தேவைப்படும் போது நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செய்தீங்கன்னா ரொம்பவே குயிக்காக நம்ம பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கிரேட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரேட் பண்ணியாச்சு. இந்த மேலே இருக்க தோல் பகுதியை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். இப்போ அடியில் இருக்கக்கூடிய பூண்டை காட்டுறோம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பூண்டோட தோல் ஆட் ஆகியே இருக்காது. ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து பூண்டோட பேஸ்ட்டை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி பூண்டை வந்து தண்ணியில் போடாமல் வேக வைக்காமல் கிரேட் பண்ணாமல் முழு பூண்டாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாக எப்படி உரிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உரக்கல்லை வச்சு ஒரே ஒரு தட்டு தட்டிட்டால் போதும், பூண்டோட தோல் வந்து நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுத்து தட்டிட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பல் பூண்டாக இல்லை, நீங்கள் எவ்வளோ பல் பூண்டு உரிக்கணுமோ அந்த பூண்டெல்லாம் இந்த மாதிரி தலையில் போட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு வந்து தட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தட்டினிங்கன்னா பூண்டு வந்து நசுங்கி ஜூஸாக வந்துடும். அதனால் லைட்டாக தட்டினிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷரில் பூண்டோட தோல் மட்டும் பூண்டுலேருந்து தனியாக ரிமூவ் ஆகியிருக்கும். அதனால் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சைடு பூண்டோட ஒரு சைடு நம்ம உரித்தாலும் நமக்கு வந்து பூண்டோட ஃபுல் ஸ்கின்னுமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மெத்தட்லேயுமே நீங்கள் சின்ன பல் பூண்டு பெரிய பல் பூண்டு ரெண்டுத்தையுமே ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சின்ன பூண்டு தான் இது, இதையுமே நான் லைட்டாக தான் தட்டினேன். எவ்வளோ ஈஸியாக ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.